ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செட்டிநாடு சமையலில் நாம் வந்து மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், கறியை மட்டன் குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு கறியை வாங்கிட்டு வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா ஒன்று, அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு குக்கரில் எண்ணெயை ஊற்றி பட்டை போட்டு சோம்பு போட்டு வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, இஞ்சி பூண்டு போடுங்க, போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கறியை அதில் அள்ளி போடுறோம். நல்லா அலசி வச்சுருக்க கறியை அதில் அள்ளி போடுங்க. அள்ளி போட்டு குக்கரில் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வதங்கணும். வதங்கிட்டு லேசாக ஃபஸ்ட்டு மூடி வைங்க. மூடி வச்சு வதங்கினது ஏன்னா தண்ணி விட்டுக்கிட்டு வரும். லேசாக ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் போடுங்க, கொஞ்சோண்டு சோம்பு பொடி போடுங்க. போட்டு அப்படியே கொஞ்சம் இது நல்லா லேசாக மூடி வச்சுக்கிட்டு உப்பு போட்டு, இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு சூப்பாக பிடிக்கும், அதனால தான் வெங்காயம் தக்காளி நான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அப்படியே கறி வேகிறதுக்கு லேசாக மூடி வச்சுட்டு, ஏன்னா விசில் விடும்போது தண்ணி வெளியேறும், அதனால் அந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சம் லேசாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட்டை போட்டு இது பண்ணிடுங்க. கறி வெந்துருச்சுருந்தா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இதில் இப்போ பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு சீரகம் போடுங்க. சீரகம் வெடிக்க விட்டு பட்டை ஏலக்காய், கிராம்பு ரெண்டு எல்லாம் போட்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விடணும். கருகப்பையும் போடுறோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுரும். வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நமக்கு நிறையா, கொஞ்சம் ஓரளவு வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நிறையா வெங்காயத்தை கட் பண்ணி அதோட நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா, ஏன்னா வெங்காயம் வதங்கினாத்தையும் டேஸ்ட் இருக்கும். அப்போ மஞ்சத்தூள், கறி மசால் தூள் அதோடு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், சோம்பு பொடி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லா பொடியையும் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேருங்க. தக்காளியையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். வதங்கினாத்தே அந்த வெண்மிளகாய் வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க கறியை அதோடு சேர்த்து கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு நல்லா அப்படி வத்திக்கிட்டு வரையில் உங்களுக்கு இதை வறுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு குழம்பாக நான் இப்போ இது பண்ணிக்கிறேன், அதனால் குழம்பாக்கு அவிச்ச நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றி கறி குழம்பை ரெடி பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த உங்களுக்கு இந்த சேனலில்